பூமிகா 360 இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கொடி பீன்ஸ் அது எப்படி நாம விதை முதல் அறுவடை வரை செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடி பீன்ஸ் விதை. இந்த பீன்ஸ் விதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த விதைகள் தேவைன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு 4 விதைகள் வந்து விதைச்சிருக்கோம், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போதுமானது அது. நீங்கள் க்ரோபேக்கில் வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 15x15 அளவு இருக்கக்கூடிய க்ரோபேக்கில் வந்து கொஞ்சமாக வந்து மண்ணோட நீங்கள் வந்து கம்போஸ்ட்டையும் சேர்ந்து கலந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 3-4 விதைகள் போட்டு நீங்கள் வளர்த்தலாம். ஸோ இது விதை போட்டு 4வது நாள்லேயும் நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இப்போ 15 நாள் ஆகிடுச்சு, நல்லா வந்து கொடி வந்து படர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பந்தல் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடி பீன்ஸ்க்கும் கூடவே வந்து மிதிப்பாகல் ரெண்டுத்துக்கும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக நமக்கு போட்டாவே போதுமானது. இதுலேயே நமக்கு நிறைய காய் பிடிக்கும். ஸோ நமக்கு வந்து நல்ல கொடி படர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நமக்கு வந்து பூச்சி தாக்கமும் கூடவே வந்து இலைத்துளைப்பான் பிரச்சனையும் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த பிரச்சனையை வந்து முழுமையாக தடுக்கலாம். நல்ல பந்தல் மேலே கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 நாளில் வந்து நமக்கு வந்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த பூக்கள் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நமக்கு பூக்கள் உதிர்ற பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை முழுமையாக தவிர்க்கிறதுக்காக நம்ம நல்லா புளிச்ச மோர் கரைசல் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 லிட்டர் தண்ணியை கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பூக்கள் வந்து நல்லா வந்து பிடிச்சு நிறைய காய்களாக வந்து மாறும். ஸோ இந்த பீன்ஸ் செடி எப்போ வளர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்லேருந்து மார்ச் மந்த் வரைக்கும் இதை நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம். அதே மாதிரி கொடி பீன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடி வந்து நல்லா படர்றதுக்கு வந்து நம்ம வந்து அதை நல்லா ஒரு கயிறோ ஒரு குச்சோ கொடுத்து அதை வந்து நம்ம நல்லா வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா படர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பீன்ஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஃப்ரெஞ்ச் பீன்ஸு புஷ் பீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த பீன்ஸோட சைஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கொடி பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அதெல்லாம் வளர்த்துறத விட இது அதை விட அதிகமான நமக்கு வந்து மகசூல் வந்து கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து எங்களுடைய முதல் அறுவடை. ஸோ இதில் வந்து பூச்சி தாக்கம் ஆகட்டும் இல்லை இலை சுருட்டல் பிரச்சனையும் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து நீம் ஸ்ப்ரே அதெல்லாம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து முழுமையாக தடுத்துடலாம். ஸோ இந்த பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா பிஞ்சாகவும் இருந்தது பீன்ஸு, நமக்கு வந்து முத்தையெல்லாம் போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பிஞ்சாகவும் இருந்தது. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ எங்களுடைய முதல் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் கிடச்சாலும் அடுத்த அறுவடை வந்து நிறைய வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன பந்தல் போட்டாவே நமக்கு நல்லா படறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நிறையா வந்து காய்களும் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பூக்கள் வந்து விட்டுக்கிட்டே இருந்தது. இது வந்து எங்களுடைய 2வது அறுவடை பாருங்கள். 1st அறுவடைக்கு 2வது அறுவடைக்கு எவ்வளோ சேஞ்ச் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நிறையா வந்திருக்கு. இது தொடர்ந்து வாரம் வாரம் எங்களுக்கு வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ, ஹவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.